ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோசோ தமிழ் பேங்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்த டாபிக், இந்த எஜுகேஷன் லோனை வந்து கட்டுவோமா வேணாமா, இல்லை கட்டாமல் விட்டால் எதுவும் பிரச்சனை வருமா, சிபில் ஸ்கோரில் ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் 2000வது வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் கிரெடிட் ஏஜென்சி உருவாச்சு. அது மொதல் இந்தியாவில் உருவான கிரெடிட் ஏஜென்சி வந்து சிபில், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஏஜென்சி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஏஜென்சி. சரியா, இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அதுக்கப்புறமா கமர்ஷியலாக இருக்கக்கூடிய என்டிடிஸ் இது எல்லாத்துலேயுமே அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, அவங்க இதுவரைக்கும் எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க, லோன் வாங்கினதை எவ்வளோ கரெக்டாக கட்டியிருக்காங்க, எவ்வளோ கட்டாமல் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எல்லா கமர்ஷியல் நிறுவனத்துக்கும் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த சிபிலோட வேலை. ஓகேவா, இப்போது நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணுறோம் அல்லது ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா, அந்த பேங்க் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அது யார்கிட்டருந்து வாங்குவாங்கன்னா, இந்த சிபில்கிட்டருந்து வாங்குவாங்க. அவங்க வந்து நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி அதை நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோர் வந்து 3 டிஜிட்டில் இருக்கும், 300லிருந்து 900 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா 900 இருக்கும், நம்ம ரொம்ப மோசமான கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தோம்னா 300 இருக்கும். இந்த சிபில் ஸ்கோர் வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கினதை மெச்சூரிட்டி பீரியட்குள்ளே திரும்பி கொடுத்தோமா அல்லது கொடுக்காமலே விட்டுட்டோமா, இந்த மாதிரிலாம் கிரெடிட் ஸ்கோர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம வாங்கிட்டு கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி பீரியட்குள்ளே கொடுத்துட்டோம்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் நம்மளுக்கு இருக்கும். இல்லை நம்ம வாங்கிட்டு மெச்சூரிட்டி பீரியட் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா கொஞ்சம் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி அந்த நம்ம எந்த அளவுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். ஓகேவா, இப்போது கிரெடிட் ஸ்கோர் வந்து 700க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தாராளமாக லோன் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து 700 கம்மியாக இருந்துச்சு, ஒரு 600 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் 500க்கும் கீழே கிரெடிட் ஸ்கோர் போச்சுன்னா நம்ம லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது போக கிரெடிட் ஸ்கோர் எப்போயுமே 300லிருந்து 900 வரைக்கும் தான் போடுவாங்க. ஆனால் 0 கிரெடிட் ஸ்கோர், 1 கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ரெண்டு இருக்குது. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 0 கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து கிரெடிட்டில் அதாவது சிபிலில் ஜாயின் பண்ணி இப்போ தான் 6 மாதம் ஆகிருக்கு அல்லது 6 மாதத்துக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் 1 சிபில் ஸ்கோர் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னும் சிபிலில் வந்து ஜாயின் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி ஓகே, இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து சிபில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க, ஆனால் எல்லா பேங்க்குக்கும் எப்படி தெரியுது, ஒவ்வொரு பேங்க்குமே அவங்களோட கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு லோன் வாங்குறாங்க, எந்த அளவுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சிபிலில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி எல்லா பேங்க்குமே சிபிலில் அப்லோட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா, அப்போ ஒரு பேங்க்குக்கு ஒரு தனிநபரோட சிபில் ஸ்கோர் எப்போ தேவைப்படுதோ அப்போ டைரெக்டாக சிபிலில் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்டருந்தே வாங்கிக்குவாங்க. சரியா, இப்போது இந்த எஜுகேஷன் லோன் வாங்கினவங்க அதை கட்டுவோமா வேணாமா, அதை நான் அப்படியே கட்டாமலே விட்டுறேனே, ஏன் நான் இனிமேல் லோனே வாங்க போகிறது இல்லை பேங்க்கில், எதுக்கு வாங்க போகிறேன், அப்படி வாங்குறதா இருந்தாலும் பேங்க்கில் லோன் வாங்க முடியாதுன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்க வேறு யாராவது ஒருத்தவங்க பேரில் லோன் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்குங்க சில பேர். நான் என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேஷன் லோன் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே கட்ட பாருங்கள். வட்டி வந்து எஜுகேஷன் லோனுக்கு தான் அதிகம். இப்போ ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா 8% வட்டி இருக்கும், அதுவேவும் கார் லோன் வாங்குறீங்கன்னா 9% இருக்கும், ஆனால் எஜுகேஷன் லோன் வாங்குறீங்கன்னா 12% வட்டி. ஏன்னா மற்ற லோனுக்கெலாம் நம்ம எதாவது கொலட்ரல் சப்மிட் பண்ணுவோம், ஆனால் இந்த எஜுகேஷன் லோனுக்கு வந்து நம்ம எந்த கொலட்ரலுமே சப்மிட் பண்ண போகிறதில்ல, அதனால எஜுகேஷன் லோனுக்கு வந்து வட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் இருக்க வேறு யாராவது ஒருத்தவங்களோட பேரில் வந்து லோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பாவோட பேரில் பென்ஷன் லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போயிருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து இதுவரைக்கும் கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பென்ஷன் லோன் வாங்கியிருக்காரு, அதை கரெக்டாக கட்டிட்டாரு. ஆனால் அவருக்கும் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவோட பேரில் வந்து ஒரு அக்ரில் லோன் வாங்கியிருந்தோம். அந்த அக்ரில் லோனுக்கு கவர்மெண்ட்லேருந்தே வட்டியை தள்ளுபடி பண்ணிவிட்டு அசல் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்களும் வட்டியை தள்ளுபடி பண்ணிட்டு அசல் மட்டும் கட்டியிருந்தோம். அப்படி இருந்தும் வட்டி தள்ளுபடி பண்ணதுனால எங்கள் அம்மாவோட பேர்லேயும் கிரெடிட் ஸ்கோர் ஏறிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து கடன் கொடுக்குறப்போ எங்கள் அப்பா ஜாமீன் சைன் போட்டதுனால அந்த கிரெடிட் ஸ்கோர் எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி
ஆனால் எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன். நான் வாங்கி இப்போது நான் படித்து முடிச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் என்னோடய எஜுகேஷன் லோன் அக்கௌண்ட்டில் 2,80,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் என் பேரில் இருக்குது, எனக்கு ஜாமீன் சைன் போட்டிருந்ததுனால எங்கள் அப்பாவோட பேர்லேயும் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நீட்டான கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஜாமீன் சைன் போட்ட காரணத்தினால அவருக்கும் எந்த லோனுமே வாங்க முடியல. சரியா? இதுதான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் உங்களோட பசங்களுக்கு வந்து ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா நீங்கள் ஜாமீன் சைன் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கட்டாமல் விட்டால் உங்களோட பசங்களுக்குமே அவங்க வந்து மேற்கொண்டு லோன் எதுவுமே வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம லோன் வாங்குறதா இருந்தால் பேங்க்கில் வாங்குறது தான் ரொம்ப சேஃப். வெளியில் ஏதாவது லோன் வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஓகேவா? அப்போ பேங்க்கில் வாங்குறது தான் எப்போயுமே சேஃப்டி. அதனால் நீங்கள் வந்து லோன் வாங்குறதா இருந்தால் கட்டுறதா இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டிடுங்க. 1 ரூபா குறைஞ்ச கட்டினாலுமே உங்களுக்கும் கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. 1 ரூபா குறைஞ்சாலும் சரி கிரெடிட் ஸ்கோர் ஏறும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டியிருந்தாலுமே கொஞ்சம் நாள் கடந்து கட்டியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏற தான் செய்யும். ஆனால் ஃபுல்லாமே கட்டாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் உங்களால் கண்டிப்பாக லோன் வாங்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கட்டப்படுங்க. ஓகே, எஜுகேஷன் லோன் பற்றி டாபிக் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்ற காரணத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு டாபிக் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.